हेलो फ्रेंड्स वेलकम टू करूर किचन इनकी नम्बर चैनल रोट कड़ाई तेंगा चटनी एप्ली सेयरदुंगरदा पाकलांगा इंद तेंगा चटनी वंदु नम्मा नार्मला सेयरदा विड कोंजम डिफरेंटा इरुक्कुम सो इदुक्कु तेवैयाना पोरुट्कल वंदु पाथींगना इन्निक्कु ना वंदु अरै मुड़ी अलवुक्कु तेंगा वंदु तुरुवी एडुत्तु वच्चिरुक्केन सिल्लु सिल्ला एडुक्काम तुरुवी वच्चिरुक्केंगा मूणु स्पून अलवुक्कु पोट्टुक्कडलै एडुत्तिरुक्केन சின்ன தக்காளி அதாவது இது வந்து நாட்டு தக்காளி சோ அதனால இந்த அளவுக்கு சைஸ்ல ஒரு தக்காளி எடுத்துக்கேங்க காரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 காஞ்ச மிளகாய் ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சி துண்டு இஞ்சி வந்து நிறைய சேர்த்துட்டீங்கனா இஞ்சி வாசம் அடிக்கும் சோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும்ங்க தேவையான அளவு உப்பு அவ்வளவுதாங்க நமக்கு வந்து ரோட்டுக்கடை தேங்காய் சட்னி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார் வச்சிருக்கேன் அதுல ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சி துண்டு ஆட் பண்ணிக்கறேங்க அப்புறமா காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன் அது கூடவே நான் கட் பண்ணி வச்சிருந்த ஒரு தக்காளி பொட்டுக்கடலை அது கூட தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கறேங்க இதல சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கறேங்க அரைச்செடுக்கிறதுக்கு இப்போ இத அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து நான் சட்னி அரைச்சு எடுத்தாச்சு ரொம்ப நைஸா அரைக்காம லேசா கொஞ்சம் கொரகொரப்பா இருக்க மாதிரி அரைச்சுக்கலாம் இப்போ நான் தான் வந்துட்டு நல்ல டேஸ்டா இருக்கும் சட்னி வந்து இப்போ இத வந்து வேற கப்ல மாத்திட்டு நம்ம இத தாளிச்சுக்கலாம்ங்க பாருங்க சட்னிக்கு தேவையான அளவு நான் கப்ல மாத்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சிருக்கேன் இப்போ இத நம்ம எடுத்துட்டு தாளிச்சுக்கலாம்ங்க தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன pan வச்சிருக்கேன். இதல வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானவுனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கறேன். கடுகு பொரிஞ்சு வர டைம்ல கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கறேன். அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம சட்னில தாளி பேக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க நமக்கு சூப்பரான ரோட் கடை தேங்காய் சட்னி தயாராயிடுச்சு இந்த சட்னி ரெசிபியை உங்க வீட்டுக்கு செல்லி மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து தோசை இட்லி எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுனா எங்க கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற वीडियोस உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க थैंक यू